Welcome to food.green. Hi friends, Deepavali ellarum nalla enjoy pannirpinga nu nenikiren. Iniki namma paaka porradhu apple cake. ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. வாணலி சூடானதும் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் பியூரியை ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த ஆப்பிளில் உள்ள தண்ணியெல்லாம் வத்தினா போதும். இது நல்லா வத்திடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிளுக்கு ஹாஃப் கப் பியூரி கிடைக்கும். மீன்வைல் அவனை வந்து 160 டிகிரி ப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா 4 டைம்ஸ் சிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் ஆயில், 1/2 கப் பால், 1/2 கப் ஆப்பிள் பியூரி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் பட்டை பொடி அதுவும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆப்பிள் அண்ட் சினமன் வந்து பெஸ்ட் காம்பினேஷன். இதோட நம்ம சிஃப்ட் பண்ணி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பேட்டர் திக்கா இருந்ததுன்னா கொஞ்சமா பால் சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கிங் டின் எடுத்து ஆயில் விட்டு கிரீஸ் பண்ணிக்கோங்க. மாவு வச்சு டஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் ஃப்ளோரை டேப் பண்ணி எடுத்துருங்க. பேட்டரை டின்ல சேர்த்துடுங்க. டூ டைம்ஸ் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அவன் ப்ரீஹீட் ஆனதும் 25 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுங்க. 25 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. அவன்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ இது கம்ப்ளீட்டாக பேக் ஆயிருக்கான்னு செக் பண்ணலாம். ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணுங்க. எடுக்கும் போது கிளீனாக வந்துருந்ததுன்னா இது கம்ப்ளீட்டாக பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா கூட 2 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணுங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ கேக்கை வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். கேக்கை 2 லேயராக கட் பண்ணிக்கோங்க. நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கோங்க. நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் எப்படி விப் பண்ணுறது அப்படிங்கிறது நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பாருங்கள். செகண்ட் டெய்ரியும் வச்சுடுங்க. விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. சைட்ஸையும் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு விருப்பமான நாசில் வச்சு டிசைன் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான ஆப்பிள் கேக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபுட் ஆட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.